ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். நம்ம வீடு 2021. ஆக்சுவலாக நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒரு பழைய வீடு இது. ஆக்சுவலி இங்கே வந்து அவுட்டரில் வந்து கலர் பண்ணாமல் இருந்தோம், இப்போ வந்து நம்ம கலர் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு உள்ளேயும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக ஒரே வீடு. அந்த வீட்டில் வந்து இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாலில் பெட்ரூம்ஸ்லலாம் வந்து ஒரு வால் மட்டும் செலக்ட் பண்ணி அதில் ஒரு பேட்டர்ன், ஒரு டெக்ஸ்சர் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டென்சில் கட் பண்ணிடலாம். எப்படி வந்திருக்கு வாங்க பார்க்கலாம். இந்த ஹால் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹாலில் வந்து லைட் கலரில் ஆல்மோஸ்ட் ஒரு சாண்டல் கலரில் இந்த பேட்டர்ன் இருக்குது. இதில் வந்து இந்த ஒரு வால் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சர் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். இந்த டெக்ஸ்சரில் நிறையா கலர், அப்புறம் வந்து அந்த பேட்டர்ன் உருவாக்குற விதத்துலேயும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம உருவாக்க முடியும். ஆக்சுவலி இது கொஞ்சம் இந்த ஹால் சைஸுக்கு வந்து இந்த மாதிரி டார்க்கர் கலர் போகிறது ஒர்க் ஆகும். ரொம்ப சின்ன இடத்துல இது மாதிரி போனோம்னா, ரொம்ப டார்க்காக போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ரூமே சின்னதாக காமிக்கும். இங்கே நல்ல வென்டிலேஷன் இருக்குது, நல்ல ஃப்ரெஞ்சு விண்டோ ரெண்டு ஹால்லே வந்திருக்கு. அதனால் வந்து நமக்கு இந்த இடமும் நல்ல இல்லுமினேட்டடாக இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்கிறனால இந்த கலர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக அந்த இடத்த வந்து ரொம்ப சின்னதாக காட்டாமல் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். டார்க்கர் கலர் இருக்கிறது நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த இடத்துல. இதெல்லாம் புக் பண்ணுறப்போ இந்த சைடில் வந்து இந்த மெயின் டோர் நம்ம பாலிஷ் பண்ணும்போது இந்த சைட் வாலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கிறத பார்க்குறீங்க. இந்த சேம் ஹாலில் வந்து நமக்கு இந்த பெட்ரூமோட என்ட்ரி வந்து கொஞ்சம் இண்டன் ஆகி இந்த இடத்துல இருக்குது. ஸோ அங்கே ஒரு சின்ன ப்ரொஃபைல், வால் ப்ரொஃபைல்லே வந்து ஹால் வந்து இந்த ப்ரொஃபைல்லேருந்து தள்ளி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த வாலில் வந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கோம். க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக ஒரு சின்ன பேட்டர்ன். கேன் சீ திஸ். இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வால் ஹேங்கர் இல்லை ஒரு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அது மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் இந்த இந்த கலருக்கு வந்து நல்ல எடுப்பாக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கேம் அவுட் ரியலி குட். இது வந்து சில்ட்ரன் பெட்ரூம். அதில் வந்து இந்த ஒரு வாலில் வந்து நம்ம மாதிரி போயிருக்கோம். ஒரு க்ரீன் பேஸ் டார்க்கர், அதுக்கு மேலே லைட்டர், ஒரு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இங்கே ஆடியன்ஸ் சேர் அப், மேலே வந்து வெளிச்சம் தர்றதுக்கு விளக்குகள், பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேரக்டராக இது வால் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இதில் கலர் கொடுத்துட்டு இதுக்கெலாம் நல்லா ஸ்டென்சில் கொடுத்து அது தனியாக இதில் இந்த கலர் பண்ணலாம். இங்கே வந்து ஆடியன்ஸ் சேர் அப் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு, கோல் போஸ்ட். ஸோ இங்கே இந்த மாதிரியான பேட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பெரிய காஸ்ட் டிஃபரன்ஸ் இல்லை. நீங்கள் வந்து இதை வந்து நம்ம பண்ணுறவங்கிட்ட கேட்டாலே டெஃபினட்டாக சொல்லுவாங்க அந்த ஐடியா. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம போகலாம். இந்த பெட்ரூம் பார்க்குறோம். இங்கே இந்த ஒரு வால் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க்கர் கலரில் சின்ன டெக்ஸ்சர் போயிருக்கோம். இதுவும் நல்லா வந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது ஓவராலாக பார்க்கும்போது really came out good. இந்த ரூமில் இருக்கிற அந்த சிம்பிளான இந்த ஃபால் சீலிங் எஃபெக்டும் வந்து நல்லா இங்கே ஜெல் ஆகுது. இந்த ரூம் பார்க்குறோம், இங்கே ஒரு ரூம். ஸோ இங்கே இந்த ரெண்டு வாரம் வந்து நம்ம கப்பல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போயிருக்கோம். அங்கே ஸ்டென்சிலோட ஸ்டென்சில் கட் பண்ணி இந்த டிசைன் போயிருக்கோம். ஸோ இங்கே பேஸ் கோட்டு இந்த கலர் ப்ளஸ் இங்கே இந்த மணல் இருக்க மாதிரியான இந்த கலர் ப்ளஸ் வந்து அதில் இந்த மரம் ஒட்டகங்கள் போகிற மாதிரி ரெண்டு ரீலாக இருக்கட்டுமே. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, பல நட்சத்திரங்கள். ஸோ இட் இஸ் கம் அவுட் ரியலி குட்.
நம்ம அதை அப்படியே அந்த வாலில் மட்டும் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தகுந்த இந்த பேஸ் கோட் இந்த கலர் இந்த கலர் வந்து இந்த டார்க் கலரில் பண்ணும் போது அது ஜஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் இங்கே கேம் விளாட்றாங்க அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அந்த ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒரு கோட் பண்ணுறாங்க, இது எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோட் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் அந்த பக்கத்தில் அந்த சைடு இருக்குவார், அது மாதிரி அந்த இமேஜ் க்ரியேட் ஆயிடுது. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குண்ணே. நமக்கே நமக்கான வீடை நம்ம உருவாக்குறோம், உருவாக்கிட்டு அதில் நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த அளவு வந்து உள்ள வெளிச்சம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்ணங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பூசிக்கிறோம். அது வந்து அந்த வீட்டை வந்து வேறு புதுவிதமாக காமிக்குது. ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. வெறுமனே பிளைனாக ஒரு கலர் மட்டும் பண்ணாமல் அதில் ஒரு டெக்ஸ்சரோ இல்லை ஒரு டிசைன் டிசைனாக ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் வந்து நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு காஸ்ட் பார்க்கலாம். அது நமக்கு ஒத்து வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதுக்கு போகலாம். முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்காக தனியாக ஒரு ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு நிறைவை கொடுக்கும். அந்த குழந்தை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் வந்து மனசில் எப்போவுமே வந்து ஒரு ரொம்ப மறையாமல் மனசுலேயே இருக்கும். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர்றது தானே நம்மளுடைய கடமை. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து விஷயங்கள் பேசுவோம். இந்த விஷயம் யாருக்கா உங்கள் நண்பர்களுக்கு தேவையாக இருக்கும்னு உங்களுக்கு படிச்சுன்னா டூ ஷேர் வித் தம். தேங்க்ஸ் ஃபார் அ டைம். தேங்க்யூ ஸோ மச்.